Hey guys, welcome back to my channel. In this video, I'm going to talk about what I told you last video. That's why I'm going to ask you what materials I'm going to use drawing. I'm going to use a drawing materials basic portrait panna appdin solradha nareya per doubt vandirukku adhu nareya per ente ketirukanga so adha pathi dhaan indha video la na solrken enna enna materials vandu na use pannirukano na show pannirukken adhu mattum illama pathina or beginner level la vandu romba kammiyana money investment la vandu purchase pannalana adukana art materials pathina vandu image ah add pannirukken andha mari video layum kaamichirukken seri ipo vaanga time waste pannama video ku polam ilai இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சே எனக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பென்சில்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி என்னென்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ 3 பிராண்டட் பென்சில்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்சரா ஸோ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா 6 ஷேட்ஸ் பென்சில் வந்து தராங்க ஹெச்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10B வரைக்கும் தராங்க இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40 ருபீஸ் தான் ப்ளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அப்சராலேருந்து ஒரு 3 ருபீஸ் எரேசரும் ஃப்ரீயாக தராங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதோட பென்சில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இதோட பென்சில் கலர் இதோட பென்சில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளூவும் க்ரீனும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் ஸோ இதோட பென்சில் கிரேட் பார்த்திங்கன்னா இந்த பென்சில் அந்த லெட்டர்ஸ்லேயே எழுதி போட்டிருப்பாங்க ஒரு ஒரு பென்சில் என்னென்ன கிரேடுன்னு அதை பார்த்தாலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பிராண்ட் பார்த்திங்கன்னா கேம்லின் ஸோ இதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிருப்பேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்பியிலேருந்து 10B வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஜஸ்ட் அப்சராவோட 10 ருபீஸ் தான் அதிகம் இதோட பென்சில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஆனால் நான் இது வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணதில்லை இதோட யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட்டுன்னு வந்து கூடிய சீக்கிரம் நான் வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இதை பென்சில் பார்த்துருப்பீங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்ட்லைன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் இந்த ரெண்டு பென்சில்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட அவுட்டர் லுக்கில் சொல்கிறேன் இதோட கவரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாதிரி பென்சில் ட்ராயிங் பண்ணும்போது இது பிடிச்சிட்டு வரைய வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா ஹெச்பியிலேருந்து 10B வரைக்கும் 6 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் ஸோ இது ரெண்டுத்தோட ஒரு 20-30 ருபீஸ் தான் வந்து இது அதிகமாக வந்து டிஃப்ரென்ஸ் வருது நீங்கள் ட்ராயிங் பண்ண பென்சில்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கணுன்னா நீங்கள் அப்சராகவும் கேம்லின் தாராளமாக வாங்கலாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ஷேடிங்லாம் நல்லா வரும்னா நீங்கள் கொஞ்சம் நீட்டாக பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆர்ட்லைன் வந்து தாராளமாக வாங்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ பென்சில்ஸ் பார்த்தாச்சு ஸோ இது கிராஃபைட் பென்சில்ஸை ஓரம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சிலில் பார்த்திங்கன்னா நான் வந்து கேம்லின் பிராண்ட்லேருந்து சாஃப்ட் சார்கோல் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே டார்க்கான ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா லூஸ்லேயும் கிடைக்குது செட்டாகவும் கிடைக்குது 10 பென்சில் செட் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் ரேஞ்சில் வரும் தனித்தனியான 15 ருபீஸில் தராங்க அடுத்தது பென்சிலில் பார்த்திங்கன்னா அவுட்லைன் போட ட்ராயிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாதா மெக்கானிக்கல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாதா 10 ருபீஸ் மெக்கானிக்கல் பென்சிலே யூஸ் பண்ணலாம் அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா பென்சில் எக்ஸ்டெண்டட் பென்சிலாக ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா இதுக்குள்ளே போட்டு லாக் சிஸ்டம் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷேட் பண்ணும்போது ஈஸியாகவே ஷேட் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் ரேஞ்சில் போகுது 70 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் தருவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இது அதனால் ரொம்பவே காஸ்ட்லி தான் இதை வாங்க முடியாதவங்களெலாம் இன்னொரு நான் டிப்ஸ் சொல்கிறேன் டோம்ஸ் பென்சிலில் பார்த்திங்கன்னா 10 ரூபா கலர் பென்சிலில் பென்சில் எக்ஸ்டெண்டட் மாதிரி ஒன்று தருவாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பென்சிலை யூஸ் ஃபிட் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம் இதுதான் ஈஸியான டிப் அடுத்தது அவுட்லைன் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஸ்கேல் தான் லாங் சைஸ் ஸ்கேல் டோம்ஸ் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன மில்லிமீட்டர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து டீட்டெயில்ஸாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ட்ராயிங்கில் ஹைலைட்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டரி எரேசர் ஸோ இது பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நான் ஒரு விநாயகர் போர்ட்ரேட் பண்ணிருப்பேன் அது பேக்ரவுண்ட்னா கூட பண்ணிருப்பேன் ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த எரேசர் தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து உடஞ்சி டேமேஜாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மோனோசீரோ எரேசர் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெட் பென்சில் மாதிரி தான் ஒர்க் ஆகும் இன்னும் ஒன்று லெட்டுக்கு பதிலாக இல்லை எரேசர் வெளில வரும் இந்த எரேசர் எதுக்குன்னா ரொம்ப மைனியூட்டான ஏரியாஸ்லாம் வந்து எரேஸ் பண்ண யூஸ் ஆகும் ப்ளஸ் ஹைலைட்ஸ்க்கும் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரீஃபில்ஸ் கூட தராங்க உள்ள இருக்கிற எரேசர் வந்து தீந்துருச்சுன்னா இது ரீஃபில் பண்ணுற மாதிரி எரேசர்ஸ் தராங்க ஸோ லெட் பாக்ஸ் மாதிரி
இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெட் பாக்ஸ் தராங்க, அது ரெண்டுத்துலேயும் ரெண்டு ரெண்டு தான் இருக்கும். ஆனால் இதோட மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா 190 கிட்ட ஏதோ சம்திங் போச்சு. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நீடபிள் எரேசர்னு சொல்லுவாங்க இது பேர். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளே மாதிரி தான். ஸோ இதோட ஒரிஜினல் வேல்யூ பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் கிட்ட வரும். நான் சொல்கிறது ஃபேப்ரிக் கேஸ்டலில். இந்த கிளே எரேசர் பார்த்திங்கன்னா எந்த ஷேப்பில் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினு ரொம்பவே பாயிண்டடான ஏரியாஸ்லாம் கூட இது யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஒரு இடத்துல ஷேடு வந்து அதிகமாக கொடுத்துட்டோம், அதை வந்து நம்ம லைட்டாக மட்டும் அந்த ஷேடை குறைக்கணும்னா இந்த எரேசர் வச்சு தொட்டு தொட்டு எடுத்தால் குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மல் எரேசர், நம்ம அவுட்லைன் போடும் போது எரேஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது இதுதான் பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப் சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் கூட பேண்டேஜ் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இது நான் வந்து டிராயிங் எங்கே யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய டிராயிங் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் 4 சைடும் டேப் பண்ணுருவேன். ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ண. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளெண்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன் பிளெண்டிங்க்கு, ஹலோ கிட்டிலேருந்து. இது பார்த்திங்கன்னா செட்டாக ஒரு டின் பாக்ஸில் தருவாங்க, அந்த டின் பாக்ஸ் வந்து இப்போ என்கிட்ட எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் வேல்யூ வந்து 90 ருபீஸ் வரும். நான் வாங்கும்போது 90 ருபீஸில் ஆஃபரில் வாங்கினேன், ஆனால் டோட்டல் மணி எவ்வளோன்னு தெரியல எம்ஆர்பி. இதில் பார்த்திங்கன்னா 6 ப்ரஷஸ் தராங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 4 ப்ரஷ் கிட்ட தான் எனக்கு யூஸ் ஆச்சு, கடைசி 2 ப்ரஷ் வந்து யூஸ் ஆகலை. அடுத்து பிளெண்டிங்க்கு பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். இது எப்படின்னா பேப்பர் தான் வந்து டைட்டாக ரோல் பண்ணி அதை வந்து பென்சில் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் மாண்ட் மார்டேலேருந்து அந்த ப்ராண்ட்லேருந்து கூட ஒரு பிளெண்டிங் ஸ்டம்ப் செட்டு வச்சுருக்கேன், பட் ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் போடுறேன். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 165 ருபீஸ் வரும். மார்ட் மார்ட்னா சாதா நான் பிராண்டட்னா 70 to 80 ருபீஸ் வரும். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெல் பென். இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டிங்கில் வந்து இது ஒரு முக்கியமான டூல். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா அந்த மாதிரி பியர்டு அப்புறம் ஹையில் வந்து ஹைலைட்டிங்கான ஏரியாஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். அடுத்து ட்ரா பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள்னால் அது பார்த்திங்கன்னா பேப்பர் தான். நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் போட்டு தான் ட்ராயிங்கோட குவாலிட்டி வரும். நான் யூஸ் பண்ணுற பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ரஸ்டோலேருந்து 200 GSM மீடியம் சர்ஃபேஸ் ஹெவி வெயிட் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு வந்து கீழே டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. லைக் பேஸ்டல்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், பென்சில் ஷேடிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேப்பரோட திக்னஸ் இதோட குவாலிட்டி வந்து நீங்கள் பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டில் எல்லோ ஆடட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பியூர் ஒயிட் இல்லாமல். அடுத்து கமிஷன் ஒர்க்ஸ் நான் யூஸ் பண்ணுற பேப்பர் பார்த்திங்கன்னா ஐவரி போர்ட். இதில் பார்த்திங்கன்னா 25 ஷீட்ஸ் தருவாங்க. இது பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் பேப்பர். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் வந்து 200 GSM ஏதோ கிட்ட தான் இருக்கும், ரொம்பவே இதுவும் திக்காக தான் இருக்கும். திக்னஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பருமே கிட்டத்தட்ட ஒரே திக்னஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஐவரி போர்டோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 150 to 200 ருபீஸ் வரைக்கும் வரும். ப்ரஸ்டோவோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 250 to 300 வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நான் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு காட்டியிருந்தேன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள். இதெல்லாம் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த பொருள்லாம் வச்சுருக்கேன். பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்ன பொருள் வாங்கலான்னு ஃபஸ்ட்டு சாதா ஒரு லெட் பென்சில் ஒரு நார்மல் எரேசர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் அப்சரான்லேருந்து பென்சில் செட் வாங்கிக்கலாம், அடுத்தது ஒயிட் ஜெல் பென், பிளெண்டிங் ஸ்டம்ப் ஒரு செட்டு வாங்கிக்கோங்க, ஒரு லாங் சைஸ் ஸ்கேல், ஒரு சாதா கிளாஸ்மேட்லேருந்து 30 ருபீஸ் நோட். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 150 to 200 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.